இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள இந்திய நாணய மாற்று விகிதங்களின் படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 342.40 ரூபாய் பதிவாகியுள்ளது. அதேபோல் அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 330 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின் படி குவைத்தினாரின் பெறுமதி 1095.54 ரூபாய் பதிவாகியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்பும் பணம் தொடர்பிலும் மத்திய வங்கியின் அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பணம் 2022 மார்ச் மாதத்தில் சிறிய அதிகரிப்பு கண்டுள்ளது. பிப்ரவரியில் 205 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இலங்கை தொழிலாளர்களின் பணம் மார்ச் மாதத்தில் 318 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. 2021 மார்ச் மாதம் இலங்கை பெற்ற 612 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட இந்த தொகை இன்னும் குறைவாகவே உள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இலங்கை நாணயத்தை மிதக்க மத்திய வங்கி முடிவு செய்ததை அடுத்து இந்த சிறிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்து வரும் தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.